வணக்கம். நாங்கள் வந்து டிஎன்டி மக்கள். அதாவது இன்னைக்கு நாங்கள் ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, இன்று வந்து ஒரே டிஎன்டி சான்று வழங்க கோரி அரசாங்கம் போட்ட அரசாணையை எரிக்கும் போராட்டம். அதாவது தமிழகத்தில் உள்ள 68 சமூக சீர்மரபினர் மக்களுக்கு 1979 வரை டிஎன்டி என்றே சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 1979 ஜிஓ 13-10 மூலம் டிஎன்சி என்று மாற்றப்பட்டு பழங்குடி மாணவர்கள் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த கட்டணமில்லா கல்வி உள்ளிட்ட பல சலுகைகள் பறிக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசு சீர்பெருமினர் மக்களின் கோரிக்கையை ஏற்று டிஎன்டியை டிஎன்சியாக மாற்றிய ஜிஓ 13-10-1979 ஜிஓ 26-8-3-2019 மூலம் திரும்ப பெற்றுவிட்டது. இருப்பினும் தமிழகத்தில் தொடர்ந்து டிஎன்சி என்றே வழங்கப்படும் என்றும், மத்திய அரசின் உரிமைகளை பெற டிஎன்டி என்றும் அழைக்கப்படுவர் என்றும் இரட்டை சான்றிதழ் முறையை ஏற்படுத்திவிட்டது. மாண்புமிகு முதல்வர் ஜிஓ 26-8-3-2019 திருத்தி முழு டிஎன்டி சான்று வழங்கப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை அந்த மாதிரி எதுவும் நடந்தபாடு இல்லை. ஆகையால் டிஎன்டி என்று ஒரே சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கூறி ஜிஓ 26-8-3-2019 அரசாங்கம் போட்ட அரசாணையை நாங்கள் எரிக்கின்றோம். மேலும் எங்களுக்கு இன்னும் இந்த மாதம் 31-12-2020 எங்களுக்கு டிஎன்டி என்று சான்றிதழ் வழங்காவிடில் எங்களுடைய ஓட்டர் ஐடியை இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் கிடைக்கிறது இல்லை, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது உங்களுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? அதனால ஓட்டு அட்டையையும் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். அடுத்ததாக அதற்கும் இந்த கவர்மெண்ட் செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை மற்றும் குடியுரிமை அனைத்தையும் இந்த அரசாங்கத்திடமே திருப்பி கொடுத்து விடுவோம். இது நாங்கள் 4 பேர் செய்கின்ற காரியம் அல்ல. நாங்கள் 80 கோடி மக்கள் உள்ளோம். நாங்கள் அனைவரும் திரும்ப கொடுத்தால் இந்த அரசாங்கம் என்னாகும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகையால் இப்பொழுது இந்த அரசாங்கம் கூறிய ஜிஓ 26-8-3-2019 போடப்பட்ட அரசாணையை நிறைவேற்றாததால் இந்த அரசாணையை நாங்கள் எரிக்கின்றோம். நல்லா எடுத்துக்கோ.